தமிழகத்தில் சிஏவுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்களை அடக்குவதற்கு மாநில அரசாங்கம் முயற்சி செய்கிறது. நீதிமன்றம் கூட தன்னுடைய தீர்ப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. மக்களாக எழுச்சி பெற்று நடத்துகிற போராட்டங்களுக்கு அனுமதி பெறுவது என்பது மிகவும் சிரமம். இன்றைக்கு வண்ணாரப்பேட்டையிலே பெண்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்கள் எங்கு சென்று அதற்கான அனுமதியை பெறுவது? அரசியல் கட்சிகளே அனுமதியை பெறுவதற்கு ஆளாய் பறக்கிறார்கள். எந்த காவல் நிலையத்திற்கு சென்றாலும் முறையான அனுமதி கொடுப்பதில்லை, கடைசி நிமிடம் வரை இழுத்தடிக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் வாய் வார்த்தையாக இந்த இடத்தில் போய் ஆர்ப்பாட்டம் செய்து கொள்ளுங்கள், ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றும் கூறுகிறார்கள். எனவே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதியை பெறுவது என்பது இயலாத காரியம். வன்முறை போராட்டங்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் இதை போல சொல்லலாமே ஒழிய, அமைதியாக நடைபெறுகிற போராட்டங்கள், தன்னெழுச்சியாக நடைபெறுகிற போராட்டங்களை எல்லாம் காவல்துறை அடக்க நினைப்பதும் தமிழக அரசாங்கம் தடை விதிக்க நினைப்பதும் தவறு என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மக்கள் பதிவேட்டு முறைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இன்றைக்கு பீகாரில் நிதிஷ்குமாருடைய அரசாங்கம் பிஜேபியினுடைய ஆதரவோடு நடைபெறுகிறது. அந்த மாநிலத்திலேயே குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மாநில அரசாங்கம் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்கள் தீர்மானம் போட தயங்குவது என்பது மிகவும் வருத்துவதற்குரியது. தந்தை பெரியார் வந்த வழியில் வந்தவர்கள் என்று கூறிக்கொள்கிற இவர்கள் குறைந்தபட்சம் நிதிஷ்குமார் போட்ட தீர்மானத்தை கூட போட தயங்குவது என்பது நம்முடைய தமிழர் பண்பாட்டிற்கு விரோதமானது. எனவே அவைகளில் ஒரு மாற்று கருத்தை அவர்கள் புகுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பெயர் மாற்றத்தால் விவசாயிகளுக்கோ விவசாய தொழிலாளர்களுக்கோ என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அரசாங்கம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்திற்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும். இன்றைக்கு 30 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் காவிரி டெல்டா பகுதியிலே வசிக்கிறார்கள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் எந்தெந்த தொழிற்சாலைகளை அனுமதிப்பீர்கள், எந்தெந்த தொழிற்சாலைகளை அனுமதிக்க மாட்டீர்கள், இப்பொழுது நடைபெற்று வருகிற தொழிற்சாலைகளில் எதை எதை நீங்கள் எடுப்பீர்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும். உதாரணமாக கிராமப்புறங்களில் செங்கல் சூளை தான் மிக முக்கியமான தொழில். ஆனால் சுற்றுச்சூழலுக்கு அது பாதுகாப்பாக அது பாதிப்பாக இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்திலிருந்து செங்கல் சூளைகளை எல்லாம் அகற்றி விடுவீர்களா? ரைஸ் மில் எல்லாம் அகற்றி விடுவீர்களா? ஏன்னா இவைகள்லாம் நமக்கு தெரியணும். ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு தேர்தல் கருதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அதற்கு பாராட்டு விழா வேறு நடத்துகிறார்கள். பாராட்டு விழா நடத்துவதற்கு முன்பாவது தங்களுடைய திட்டம் என்ன, செயல்பாடு என்ன என்பதை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் சொல்லவில்லை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்வோம். மிகவும் தவறு. ஏன்னா இந்திய நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பே என்னவென்றால் எதிர்கட்சிகள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் என்பதுதான். பதிவு செய்வதற்கு பேசுகிறது ஒரு முறை, இரண்டாவது தங்களுடைய கருத்தை உணர்ச்சி பூர்வமாக எடுத்து சொல்வது என்பதும் ஒரு முறை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அமைச்சரவை இருந்த பொழுது, பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்த பொழுது, அன்றைக்கு இருந்த நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் ஒரு விளக்கத்தை நாடாளுமன்றத்திலே அளித்தார்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசியது யார் காதிலும் விழவில்லை. ஏனென்றால் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அவருக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு கோஷம் போட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒரு உறுப்பினர் அந்த பேப்பரை கிழித்து கிழித்து அவர் மீது போட்டுக்கொண்டே இருந்தார். மிகப்பெரிய வன்முறை நிகழ்ந்திருக்க வேண்டிய காலகட்டம் அது.
ஆனாலும் கூட திரு சிதம்பரம் அவர்கள் எல்லோரையும் அமைதி காக்கும்படி சொல்லி தன்னுடைய குறிப்புகளை அவர்கள் அங்கே பதிவுபடுத்தினார். ஆனால் ஒரு பிஜேபி உறுப்பினர் கூட அதற்காக வெளியேற்றப்படவில்லை. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், ஒரு நிதியமைச்சர் பேசுகிற பொழுது அவருக்கு முன்பாக நின்று கோஷமிட்டார்கள், அவர் மீது காகிதங்களை கிழித்து எறிந்தார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த பேரவை அதை பொறுத்து கொண்டது. எனவே இன்றைக்கு வந்து போய் இரண்டு உறுப்பினர்கள் நான்கு உறுப்பினர்கள் சத்தம் போட்டார்கள் என்பதற்காக ஒரு முழு கூட்டத்தொடரையும் நீக்கி வைப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டெல்லியிலையும் வந்துட்டுது. தவறான முன்னுதாரணம், அது கூடாது. நடந்துகிட்டு இருக்கு, கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவைகளை திரும்பவும் கைப்பற்றுவது என்பதற்காக நடந்தது. ஏங்க, நான் என்ன சொல்கிறேன், நானே 20 இடங்களில் போய் கையெழுத்து வாங்கினேன், ஜனங்க கையெழுத்து போட்டாங்க. இதில் போலியாக செய்கிறதுக்கு என்ன இருக்குது? போலியாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் என்ன, நாங்கள் 2 கோடி கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டா இப்போ உடனே அவங்க எடுத்துருவா போகிறாங்க, அதுக்காக நாங்கள் போலியாக கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம்? இல்லை கையெழுத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு சன்மானம் கொடுக்க போகிறாங்களா? நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், மக்களிடம் சென்றோம், மக்கள் கையெழுத்திட்டார்கள். நானே ஏராளமான நகரங்களில் போனேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போனார், அதே போல் ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் சென்றார்கள். அந்த கட்சிகளுடைய தொண்டர்கள் ஏராளமான மக்களிடம் கையெழுத்து வாங்கினார்கள். என்கிட்ட சில புகைப்படங்களே இருக்கின்றன. காய்கறி மார்க்கெட்டில் பெண்கள்லாம் ஆவலாக வந்து கையெழுத்திட்டார்கள். எனக்கு அப்பொழுது தான் புரிஞ்சுது, இதில் வந்து படிக்காதவர்கள் கூட எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். எனவே இதில் பொய் சொல்ல வேண்டியதற்கு என்ன இருக்கு? ஏன் வானதி சீனிவாசன் தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. ராகுல் காந்தி அவர்கள் சென்னை வருகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் முதல்ல தெரிவிப்போம். பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் எப்படி அவர் வந்துவிடப் போகிறார்? அவரிடம் கேட்டிருக்கிறோம், வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். நான் என்ன சொல்கிறேங்க, காங்கிரசினுடைய தொழில் ஒவ்வொருவரையும் எப்படி பார்ப்பது என்று கற்று வைத்துக் கொள்வதல்ல. அவங்க கட்சிக்கு தோன்றதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, எங்களுக்கு தோன்றதை நாங்கள் செய்வோம். எனவே அவங்க செய்கிறத போய் நம்ம ஏன் பார்ப்பானே? அது அவர்களுடைய முடிவு. நீங்கள் தோழர் வந்து உக்காந்ததுலேருந்தே நெருக்கடியாகவே இருக்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் யாராலும் யாருக்கும் நெருக்கடி ஏற்படாது, யாரை சார்ந்தும் யாரும் இல்லை. உங்களுக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேய்கிற மாடு கொம்பில் பிள்ளை கட்டிக்கிட்டு மேய்கிறது இல்லைம்பாங்க. எனவே இதற்கும் அதற்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமாக தன்னுடைய பணியை ஆற்றுகிறார்கள், அவ்வளவுதான். நாங்கள் ஒரு விதமாக செய்கிறோம், அவர்கள் ஒரு விதமாக செய்கிறார்கள், பிஜேபி ஒரு விதமாக செய்கிறாங்க, அதிமுக ஒரு விதமாக செய்கிறாங்க. அதையெல்லாம் நாம் ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே பேசப்பட்டது, கருதப்பட்டது, அப்படி தான் செய்தி வருது ஒழிய அதற்கு மேலே உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அப்படி ஒரு உடன்பாடு ஏற்பட்டதா என்பதே நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் அந்த இரண்டு கட்சியினுடைய தலைமைக்கும் தான் தெரிஞ்சிருக்கணும், எங்கள் கட்சி தலைமைக்கும் அவங்களுக்கும் தான் தெரிஞ்சிருக்கணும். பட் இயல்பாக இங்கே இருக்கிற தோழர்கள் விருப்பப்பட்டார்கள். ஏன்னா வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை அரசாங்கம் இருந்த பொழுது காங்கிரஸ்காரர்கள் அமைச்சரவையில் இடம்பெறாமலே அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதன் பிறகு கனிமொழி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் சிவா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதும் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை அவர்கள் ஒன்று காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தால் அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று உள்ளூர் காங்கிரஸ்காரர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த முறை நாங்கள் தருவதற்கு வாய்ப்பில்லை, அடுத்த முறை நிச்சயமாக கொடுக்கிறோம் என்று சொன்னார்.
எந்தவித உடன்பாடும் இருந்ததா என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா தெரியாத ஒன்றை சொல்ல நான் விரும்பலை. இதுதான் அதில் நடந்தது, இதற்கு மேலே அதில் ஒன்றும் நடக்கல. எதிர்ப்பு வராம எதுவுமே இருக்காதுங்க. ஜனநாயகத்தில் எதிர்ப்பு இல்லைன்னா ஜனநாயகம் சரியாக செயல்படவில்லை என்று அர்த்தம். எந்த எதிர்ப்பு எதில் வந்தாலும் அது ஜனநாயக முறை பிரகாரம் தீர்த்து வைக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே பணியாற்றிய சொத்து மீட்பு குழு மிக நல்ல முறையில் பணியாற்றி ஏராளமான சொத்துக்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். நீங்கள் வந்து தேர்தல் அறிவித்த பிறகு அதன் பிறகு நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசுவோம். இன்னும் ரூரல் லோக்கல் பாடி முடியலைங்களே. இன்னும் நகராட்சி இருக்குது, மாநகராட்சி இருக்குது, இன்னும் 9 உள்ளாட்சிகள் இருக்கின்றன. அவைகள்லாம் நீக்கிய பிறகு அது நடைபெறும். நடந்துகிட்டு இருக்கு. மனம் என்று ஒன்று இருந்தால் அதில் கசப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும். வெறும் கசப்பு மட்டுமே உள்ள மனம் கிடையாது, வெறும் இனிப்பு மட்டுமே உள்ள மனம் கிடையாது. எல்லாமே பேசி தீர்த்து கொள்ளக்கூடியவைகள் தான். அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் எழுகிற கருத்து வேறுபாடுகளை நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில் எங்களால் பேசி தீர்த்து கொள்ள முடியும். தீர்த்து கொண்டு அதை செய்யலாம். இன்னும் எங்களுடைய கட்சி கூடி அது சம்பந்தமாக முடிவு செய்யவில்லை. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்று சொன்னால், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதுதான் பெட்ரோ கெமிக்கல் திட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியால் கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை 5 மாநிலங்களுக்கு பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் வழங்கினார்கள். ஒன்று குஜராத், இன்னொன்று ஒரிசா, இன்னொன்று ஆந்திர பிரதேசம், இன்னொன்று தமிழ்நாடு, இன்னொன்று மகாராஷ்டிரா. 5 மாநிலங்களுக்கு கொடுத்தார். இந்த 5 மாநிலங்களுக்கு கொடுத்ததில் அந்த ஐக்கிய முற்போக்கு முன்னணி அரசாங்கம் தன்னுடைய காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே குஜராத் நம்பர் 1 ஸ்டேஜில் இருந்தது. ஏறக்குறைய அவர்கள் 10 லட்சம் கோடி அளவிற்கு அந்நிய மூலதனத்தை பெற்று அங்கே ஏராளமான பெட்ரோ கெமிக்கல் நிறுவனங்களை கொண்டு வந்தார்கள். அப்படி அவர்கள் கொண்டு வந்து அவைகளை எல்லாம் அந்த இடத்துல செயல்படுத்தி காட்டினார்கள். 2வது இடத்துல ஆந்திராவும், 3வது இடத்துல ஒரிசாவும் இருந்தது. ஆனால் தமிழ்நாடு அப்பொழுது வந்து கேரளா கடலூரில் மட்டும் ஒரே ஒரு பெட்ரோ கெமிக்கல் பழைய நிலையத்தை ஒன்றை கொண்டு வர முயற்சித்தார்கள். அதுவும் அதன் பிறகு வெற்றி பெறாமல் போய்விட்டது. நீங்கள் வந்து பெட்ரோ கெமிக்கல் காரிடார் வருவது என்பது தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா கோடிக்கணக்கான தமிழக இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோ கெமிக்கல் காரிடார் வருவது நன்மை பயக்கும் என்பது என்னுடைய கருத்து. உதாரணமாக அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இப்பொழுது இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையை போல் இன்னொரு பிரிவு தேசிய நெடுஞ்சாலை நமக்கு கிடைக்கும். 2வது, கடலூருக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே இருவழி ரயில் பாதையும் அகல ரயில் பாதையும் அதற்கான மின்சார இணைப்பும் கிடைக்கும். நாம் முயற்சி செய்து அந்நிய மூலதனங்களை கொண்டு வந்தால் 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
ஒரு தொழிற்சாலை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எப்படி நடத்துவது என்பதை வளர்ந்த நாடுகளிடமிருந்தும் குஜராத்திடமிருந்தும் நம்முடைய அமைச்சர்களும் நம்முடைய அதிகாரிகளும் சென்று கற்று வரலாம். உதாரணமாக குஜராத்தில் உலகத்தினுடைய மிகப்பெரிய பெட்ரோ சுத்திகரிப்பு ஆலை ரிலையன்ஸால் நடத்தப்படுகிறது. அதில் வந்து 1000 குஜராத்திய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறது. பெட்ரோலியத்தை சுத்தப்படுத்துவது, கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்துவது என்பது ஒரு கடினமான பணி. அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆயினும் கூட குஜராத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் பாதிக்காத வகையில் அந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இன்றைக்கு குஜராத்தில் இயங்குது. எனவே அதை போன்ற விஷயங்களை எல்லாம் நாமும் கற்றுக்கொண்டு வந்து நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிக்காத தொழில்களை எல்லாம் இங்கே நடைமுறைப்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு பொதுவாக அந்த காரிடாரே வேண்டாம் என்று சொல்வது சரியல்ல. அதில் வந்து எது எது நம்முடைய மண்ணுக்கு பொருந்தும், எது எது நம்முடைய ஊருக்கு பொருந்தும், எது எதனால் நாம் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும் என்பதையெல்லாம் உணர்ந்து அந்த பெட்ரோ கெமிக்கல் காரிடாரை தமிழகத்திற்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும். விவசாயம் செய்யாத இடங்களில் அதை நாம் நிலைநிறுத்தலாம். நீங்கள் வந்து கடலூர் டு நாகப்பட்டினம் என்பது எல்லா இடத்துலையும் விவசாயம் நடைபெறல. விவசாயம் நடைபெறாத பிரதேசம் ஏராளமாக இருக்கிறது. அந்த பகுதிகளெலாம் அதை கொண்டாடலாம். எனவே இது வந்து இன்ச்சு பை இன்ச்சாக அளந்து இன்ச்சு பை இன்ச்சாக யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தொழில். இதனால் ரெண்டு நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, தமிழகம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மேம்பாடு அடையும். இரண்டாவது, பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. சார், வங்கிகள் நஷ்டத்தில் இருக்கிறதுங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே பொருந்தும். காரணம் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் வங்கிகளை சரியாக நிர்வகிக்கவில்லை. நீங்கள் அமெரிக்காவில் 1000 வங்கிகளுக்கு மேல் திவாலான பொழுது இந்தியாவில் ஒரு வங்கி கூட திவாலாகலை. நீங்கள் பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்களும் நிதி மந்திரி சிதம்பரம் அவர்களும் இருந்து இந்தியாவில் இருக்கிற வங்கிகளை எல்லாம் திறம்பட செயலாற்றினார்கள். அப்பொழுது அமெரிக்காவிலேயே வியப்படைந்தார்கள், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் வங்கிகள் சிறப்பாக நடைபெறுகிற பொழுது ஏன் அமெரிக்காவில் அது மாதிரி செய்ய முடியலன்னு. ஆனால் மோடி அவர்களுடைய 8 கால ஆட்சியில் வங்கிகள்லாம் இன்றைக்கு திவால் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஏராளமான வங்கிகள் செயல்படாமல் இருக்கின்றன. பல வங்கிகள் பெயருக்கு இருக்கிறார்களே ஒழிய கடனும் கொடுப்பதில்லை, கடனை வசூலிப்பதும் இல்லை. காரணம், மத்திய அரசிடமிருந்து ரிசர்வ் வங்கியிடமிருந்து அவர்களுக்கு எவ்வித உதவியும் அறிவுறுத்தலும் கிடைக்காது தான் அதற்கு காரணம். எனவே இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்துறையினுடைய மிக மோசமான பின்னடைவுகள் தான் இதற்கு காரணமே ஒழிய இதில் வேறு எதுவும் காரணம். நன்றி.